சோசியலிசம் என்பது நாம் அடையப்பெற வேண்டிய லட்சம் எனில் நாம் நம் மக்களிடம் அதை பரப்புரை செய்ய வேண்டும் என்று அண்ணாவர் கூறுகின்றார். அடுத்ததாக தொடர்பா சிந்தனை உரையாற்ற அழைக்கிறோம். முகத்தை பகிர்ந்து கொண்டு நீண்ட நேரமாக காலையிலிருந்து அம்பேத்கர் நிலம் சீர்திருத்தம் இந்துத்துவம் பார்ப்பனியம் சோசியலிசம் இதை போன்ற கருத்துக்களும் கேட்டு கேட்டு ரொம்ப நீ அப்செட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுல கொஞ்சம் டல்லா இருக்கலாம். ஸோ அந்த டோல நான் பேச பிரியப்படலாம். எனக்கு இன்னொரு விஷயம், இந்த அம்பேத்கர் சோசியலிசம் பேசினோம்னா அதே விஷயங்களை பேசினா கூடுவன திரும்ப கூடல் அப்படின்னு தமிழ்ல கத்துக்கிற மாதிரி அவர் சொன்ன தகவலையும் திரும்ப நான் சொல்லி உங்களுக்கு கூடுதல் அயற்சியாக பிரியப்படல. ரெண்டாவது, தவிர்க்க முடியாத கோடரும் நீண்ட காலம் இடதுசாரி இயக்கத்தில் தான். நானும் அப்பப்போ ஓரஞ்சாலம் இடதுசாரி இயக்கத்தில் இருந்ததுனால நான் பேசுற கருத்துக்கள் அவர் பேசுற கருத்துக்கு பதிலாக கூட நேர்த்து வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படிதான் இருக்கும், அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் அம்பேத்கர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தீட்சி கொடுத்து அவர் வந்து ஒரு இவர் கம்யூனிஸ்ட் தான்ப்பா, இவர் இவர் சோசியலிஸ்ட் பேசியிருக்கா இருப்பான், இவரும் வந்து கம்யூனிஸ்ட் அம்பேத்கர் தான். அப்படி எந்த தீட்சைக்காகவும் அம்பேத்கர் காத்து கொடுக்கல, யாரும் தீட்சை கொடுக்க வேண்டிய அவசியம் அம்பேத்கர் கிடையாது. நிறைய பேர் பேசணும், தின்னப்பன் தெரியுமா? தின்னப்ப நாயனார்னு ஒரு கேரக்டர், நாயனார் பெருந்தொண்டர் சைக்காரர்களுடைய அந்த புராணத்தில் அவனுடைய பக்தியை வந்து அந்த கோயில் பூசாரிக்கு அவர் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த சிவபெருமான் தன் கண்ணில் வந்து ரத்த வரப்பார். உடனே சிவபெருமானின் கண்ணில் ரத்தம் வரத பார்த்தோன்ன அந்த தின்னப்பன் எனப்பட்ட பழங்குடி இருந்த சேர்ந்தவன் பின்னால் கண்ணப்பனா மாறிட்டான். தின்னப்பன்ற பேரு சைக்கிள் முடிக்கல, இந்த நல்ல பேரு கண்ணப்பனா மாத்தவன் மாத்திக்கிறான். ஆக்சுவலா தின்னப்பன் எஸ்டி, கறியெல்லாம் சாப்பிடுவான். அவன் கறியில இருக்கா சிவனுக்கு பூஜை பண்றான். அதுவும் அந்த கறியை வைக்கும் போது கொஞ்சம் பொறுத்துங்க, ரொம்ப நேரம் பேசக்கூடாது, கதை முக்கியமான கதை. அந்த கறியை வந்து இறைவனுக்கு வந்து அவன் கொடுக்கும் போது நல்ல சுவையான கறியா தரணுன்றதுக்காக அவன் மென்னு பார்த்து அந்த கறி உணவு கொடுப்பான். நல்லா இருக்கு சிவனை சாப்பிட்டு சொல்லி சிவனுக்கு வந்து பூச்சி விடணும். அவனுக்கு முன்ன பின்ன பூவெல்லாம் பறிச்சு பூச்சி ஒடி எல்லாம் பழகினதுனால காட்டுல பூவை பறிச்சு தன் கொண்டையை சூடிட்டு வந்து சூடிய போய் சிவனை கொடுப்பான். தண்ணி வந்து எப்படி கொண்டாலும் அவன் வேறு அவன் கையில வேறும் வில்லும் அம்புதான் இருக்கும். வாயில தண்ணி கொண்டாந்து அந்த தண்ணி வந்து புஷ்னு மேல சிவபெருமான் லிங்கத்து மேல அடிச்சு அவன் கொண்டையில இருந்து பூவை எடுத்து போட்டு மென்னு அந்த கறியை போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஒரு பார்ப்பனிய மயமாக்கத்தையும் அப்பயே ஒரு மோகம் கண்காணி போல நானும் சிவனை வழிபட வேண்டும், நானும் சிவபக்தன், இந்த கடவுள் கொஞ்சம் நீட்டா இருக்கு, ஏதோ கும்பா நிக்க வச்சிருக்கானே, இந்த பூசாரி பார்க்க நீட்டா இருக்கானே, ஏதோ கூட்டுறான் துடைக்கிறான் கிளீன் பண்றான், மந்திரம் சொல்றான், நமக்கு ஒரு இடம் புரியலையே, நம்ம கடவுள் கிணத்தனமா இருக்கு அப்படின்னு இந்த கடவுள் மாரி மோகம் நந்தனுக்கு வந்த மாதிரி. நந்தன் போகலையா சிதம்பரத்தை நோக்கி நான் பாத்தியான நடராஜன்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு தண்டாங்களா அவனை. சின்னப்பனுடைய பக்தியை நிறுவனம் செய்ய வேண்டிய தேவை சிவனுக்கு இருந்தது. அந்த பூசாரி காத்து வந்திருக்க, நான் கண்ணில் ரத்தம் வரவை கேட்பார், அவன் தன் கண்ணை பெயர்த்து என் கண்ணில் வைப்பான் பாரு, அப்பயே அவன் பக்தியை புரிஞ்சுக்கிறார். அந்த பூசாரிக்கு சிவன் டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்டின் பலியாளர் யாரு? கண்ணப்பன். ஒரு கண்ணை பிச்சு அப்பி வச்சுட்டா ரத்தம் நின்று போச்சு. அந்த பூசாரிக்கு இன்னும் கண்ணப்பன் பக்தியின் மீது சந்தேகம் இருக்கு. அப்படியாப்பா இன்னொரு கண்ணை ரத்தம் வர வைக்கிறார். அப்ப கண்ணப்பன் என்ன பண்றா? இன்னொரு கண்ணு எடுக்கணும். இன்னும் ஏற்கனவே கண்ணு அப்படியாச்சு, இன்னொரு கண்ணு எடுத்துட்டோம்னா என்ன கண்ணு ரத்தம் வருதுன்னு தெரியாது இல்ல. அப்ப ஒரு காலை எடுத்து சிவபெருமானுடைய ரத்தம் வழியிற கண்ணத்து மேல காலை வச்சுக்கிறான் கண்ணு மேல. அப்புறம் எடுத்து போகும்போது வந்துற சிவபெருமான் விஷ்ணு தரிசனம் கொடுத்து கண்ணப்பா நீ பக்தியை வச்சினேன். அப்படிலாம் அம்பேத்கருக்கு சமூக அக்கறை இருந்தது, அவருக்கும் கம்யூனிசம் தெரியும், அவருக்கும் சோசியலிசம் தெரியும் அப்படின்னு நெஞ்சை பிறந்த அம்பேத்கர் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வேலையை பண்ணியிருக்க வேண்டியவங்க அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டிய இடதுசாரிகள் தான் பண்ணியிருக்கு. சோசியலிசத்தோட சொன்ன மாதிரி ஒரு 10-15 சோசியலிசம் இருக்கும் போல தெரியும். பேபியன் சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம், அத சோசியலிசம். ஆனா மார்க்சியர்கள் நம்புவது இறுதியானது, உத்தமமானது, சாத்தியமானது, நிரந்தரமானது விஞ்ஞான சோசியலிசம். அந்த சோசியலிஸ்ட் தான் சரியான சோசியலிசம். அப்ப அம்பேத்கர் ஃபாலோ பண்ணது அம்பேத்கர் இப்படியே நிறைய கம்யூனிஸ்ட் எழுதுவாங்க. இன்னும் சொல்லி கூட ஒரு பொடி மேல போய் ஏகாதிபத்திய கைப்பிடி அண்ணி அடிவருடி பிரிட்டிஷ்காரன் தாசன் ஆமையா
உலகத்தை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கிய மார்க்சியர்களும் கம்யூனிஸ்டுகளும் இந்திய சமுதாயத்தில் என்ன செய்தியிலும் அம்பேத்கர் கேட்கிறான். நீங்க சொல்கின்ற விஞ்ஞான சோழர்கள் எப்படி கட்டமைக்க முடியும்? மிகப்பெரிய யுத்தத்தையும் புரட்சி நடத்தி ஆயிரத்தின் மூலம் அனைத்து உடல்களையும் அரசுமையாக்கி கடந்த விஞ்ஞான சோழர்கள் வரும். அது யார் பண்ணுவா? பட்டலை வர்க்கம் பண்ணும். பட்டலை வர்க்கம் யாரு? தொழிலாளி ஏழை இல்லாதவன் தன் உடல்களை பிரிக்கிறார். இந்தியா இருந்தானா? இருந்தான். அப்ப ஏன் பண்ண முடியல? அவனால அவர் ரெண்டா இருந்தான். தாழ்த்தப்பட்ட தொழிலாளியா இருந்தா சூத்திர தொழிலா இருந்தான். சூத்திர தொழிலாளி அம்பேத்கர் போட முடியுமா? கூட்ட வருவானா? இன்னைக்கு நாம கூட வர மாட்டான். தெரியுமா? இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மக்கள் இருக்கிறார். அதை எந்த மக்களை அம்பேத்கர் திரட்ட முடியும்? அவர் சொந்த மக்கள் மட்டும் தான் திரட்ட முடியும். சொந்த மக்களை திரட்டியவர் விஞ்ஞான சோசியலிஸ்டை படைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய கட்சிக்காரன் கேட்பேன், நீ தப்பா இருந்தா திரும்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் உள்டாசு பார்க்கலாம். கடைசி 6 ரூபாய் நீ பேசுங்க. எம்பிசி பிசி இருக்கக்கூடிய பாட்டாள் வர்க்கத்தை திரட்டாமல் பெரியார் பாத்துல சொன்னா சூத்திரர்கள் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தை திரட்டாமல் அங்க இருக்கின்ற ஏழை எளிய மக்களை திரட்டாமல் இந்தியாவை புரட்சி சாத்தியமா? நீ கணக்கி வச்சீங்க, இங்க வாழ்ற 20 கோடி 18 கோடி பேர் நாளை கம்யூனிஸ்டா மாறிட்டா, தலித்துகள் முழு நேரம் மூலிகா மாறிட்டா, ஆயுதமானியா மாறிட்டா, புரட்சி நடந்துருமா? ஒரு பெரிய இசை சாதிகள் நடக்கும். இடதுசாரி தலைவர் மிகப்பெரிய எதிர்கட்ச தத்துவத்தின் பேர் மிகப்பெரிய ஒரு சாதிகள் நடக்க முடிய என்டிசிபிசில பாட்டாளி இல்லையா? உழைப்பாளி இல்லையா? தொழிலாளி இல்லையா? அவனை யார் ராமதாஸ் மட்டும் நேர்ந்து விட்டது? அவர்கள் யார் ஈஸ்வரனுக்கு மட்டும் நேர்ந்து விட்டது? அவர்கள் யார் முத்திரமலைக்கு அமைப்பு வைக்கிறார்? அவர்கள் மட்டும் நேர்ந்து விட்டது? ஏன் அம்பேத்கரே முடிவைக்கிறார்? எத்தனை இடதுசாரிகளும் இந்த கேள்வி நிலையை கேட்டு எல்லாருமே செய்தி கிடைக்கப் போகிறீர்கள். சாதி ஒழிப்பது எப்படி தெரியுமா? சாதி எப்படி வந்தது தெரியுமா? நம்ம திட்டம் இருக்கு, போகாதீங்கன்ற நான் எதுக்காக போனீங்க? எம்பிசி பிசி கருப்பை பாட்டாளியை ஏழை தொழிலாளியை அவனுடைய விலங்கை உடைப்பதற்கு பெருவுலகம் பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கின்ற பாடத்தை அவன் நடத்தினா அவன் அடிபட்டு போறான். ஆதரவு போல செய்கிறான். இந்த போய் நீ பாட்டாளி கடைசியில் பேசுவியா? மார்க்சியம் பேசுவியா? லெனினியம் பேசுவியா? உழைப்பின் அருமை பேசுவியா? பசி ஒன்றுதான பேசுவியா? உனக்கு எடுத்த ரேஷன் கார்டு ஒன்றுதான பேசுவியா? நீ நான் ஒரே அரசு மருத்துவமனையும் பேசுவியா? இல்ல போய் நீங்க ஆதரவு போய் செய்யப்பட்ட போய் சாதி வைப்பது எப்படி? மார்க்சியம் படி அப்படி பேசுவ நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க எதுக்கு பேசுறீங்க? ஏன்றா நான் தூக்கி மேல வச்சிருச்சா? இல்ல இல்ல, அவன் ஏன் இல்ல செங்கோடி ஏத்துல? எனக்கு அது கவலை. அவன் கையில் ஏறி செங்கோடி இல்லைன்னு கேட்கிறேன். அவன் ஏன் டீச்சர் வச்சு திரிறான்? அவன் கையில செங்கோடி இல்ல. அவன் செங்கோடி இருந்திருக்கல? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். இந்த ஊர்ல சென்னையில அத்த கூலி தினசரி வேலைக்கு போயிட்டு கூலி வந்தா வீட்டுல அடிப்பு அறியும். வார கூலி வாங்க அடிப்பு அறியும். எத்தனை சதவீதம் பேர் இருப்பான்? 30%, 40% பேரு. 40% எத்தனை பேர் செங்கோடி ஏந்துறான் கையில்? ஏன் எங்க கம்யூனிஸ்ட் வேலை செய்யணும்? நீங்க
அம்பேத்கர் மேல உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. அம்பேத்கர் பரவாயில்ல, ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் 8-ஆம் பக்கத்துல 3-ஆம் அத்தியாயத்துல இதுல மறக்கூடாதுங்க. என்னதான் பொதுவான பிரிவு கேட்டிருக்கியா? இல்லன்னா சொல்றேன், இந்தியாவில் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 70-80% தலித்துகள் தான். ஜிக்னேஷ் தேவானிக்க கூட நிறைய பேசுறான், என்னது நீளமும் சிகப்பும் கலந்தால் நாங்களா வேணாம்னோ நீல சட்டக்காரனுங்க. எந்த தலித்தாவது வந்து ஒட்டுமொத்த சமூக மாற்றத்துக்கு ஒட்டுமொத்த புரட்சிக்கு எதிராக நிப்பானாயா? தலித்து கிடப்பதற்கு என்ன இருக்கு? 80-90 படம் வந்தது, காட்டெடுத்து கல்லு குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான் கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டைலாக். அப்போ இப்ப இந்த டைலாக்ட் வேறு வடிவா வடிவில் எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. காட்டவித்து கல் குடிச்சாலும் கவுண்ட கவுண்டன் தான் என்ன அது இழப்பதற்கு அந்த சாதிய கௌரவம் இருக்கு. சூத்திர ஜாதிக்கும் உயர் ஜாதிக்கும் எதுவுமே இல்ல. பணம் இழப்பதற்கு நான் கவுண்டடா, நான் ரெட்டிடா, நான் ஆண்ட பரம்பரடா, தலித்துகள் இருக்காது, எதுவும் இல்லாதவன் தானே, அவனுக்கு ஜாதி கௌரவம் இருக்கா என்ன? அப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப இழப்பதற்கு எதுவும் இல்லாதவன் அவனே ரெட்டின்னு சொல்ற அந்த நீல சட்டை உண்மையில சிகப்பு சட்டை ரெட்டியா தான் இருக்கு. ஆனா சிகப்பு சட்டை எட்டி பார்த்தா அதுலயும் நீல சட்டை போட உள்ள பண்றான். எங்க அசலான நீல சிகப்பு சட்டைக்காரன்? எங்க NBCPC? சேம் க்வெஸ்சன் தாங்க. ஒண்ணு பெருசா கிடையாது. NBCPC சாதி சேர்ந்தவங்க பார்த்தாலே உங்க கட்சியில் இருக்கானா இல்லையா? இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விஞ்ஞான சோசியலிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க அம்பேத்கர் போயிட்டு, அம்பேத்கர் லிமிட் அவ்வளவுதாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன காரல் மார்க்ஸ் டிக்ளேர் பண்ண மாதிரி சுரண்டு வர்க்கமும் சுரண்டு பண வர்க்கமும் யுத்தத்தின் மூலம் சோசியலிசம் பெரு கம்யூனிசம் டிக்ளேர் பண்ண முடியுமா அம்பேத்கர்? அப்படி அதான் சொல்றாரு. மிகப்பெரிய கொந்தளிப்பும் மிகப்பெரிய இழப்பும் ஏற்படுங்க. யார் சொல்லி இருந்தோம்? ஒருவேளை டாங்கேவோ ரணதேவோ எம்என் ராயோ ஜோசியோ இவங்க யாராவது சொல்லி இருந்தா அம்பேத்கர் ரைட் ஓகே பண்ணுங்க, ஏன்னா எனக்கு விடுதலை சாத்தியம் என்று இருப்பாரு. ஒருவேளை பேசலையே அம்பேத்கருடைய சோசியலிசம் என்பது அவ்வளவுதான், அவருக்கு எல்லைக்குட்பட்டது. ஒரு அரசு இல்லாத அப்படின்னு மார்க்சிஸ்ட் அவர் யோசிக்க முடியும். ஏன்னா அவரை பொறுத்தவரும் அப்பொழுதுதான் ஒரு அரசு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு அரசோ சொந்த அரசோ பிரிட்டிஷ் அரசு எவ்வளவு ஒரு தரத்து சாதி விடுதலை கொண்டு கணக்கு நினைச்சு பாருங்க. நீங்க அம்பேத்கரோட அதுக்கு முன்னாடி ராஜா மோகன் ராய் சில பேர் சில சீர்திருத்தம் கொண்டாந்து படிச்சிருக்கீங்க. குழந்தை திருமணத்துக்கு அடுத்தார்கள், அந்த சதி உடன்கட்டை பழக்கத்தை உடைத்தார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப நாள சதி இருந்தது, எப்படி சாத்தியமாச்சு? ராஜாராம் மோகன் ராய் இல்லாம இன்னொரு குமாரராய் மோகன் ராய் இருந்திருப்பாரு, அவருடைய அண்ணி எரிச்சிருப்பாங்க, அவருடைய அம்மா எரிச்சிருப்பாங்க, யாரும் எரிச்சிருப்பாங்களா இல்ல புதுசுல தோணு. அப்ப அவங்க தான் போராடினாங்கல்ல, ஏன் ராஜாராம் மகன் போடும்போது மட்டும் விடுதலை கிடைக்கிறது? முத்துலட்சுமி ரெட்டி சொல்லுவாங்க பொட்டு கட்டி உள்ள சமாச்சாரத்துக்கு போயிட்டு ஏதோ பெரியாட்ட அட்வைஸ் கேட்டு போய் அந்தம்மா பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு நல்ல விஷயம். எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அம்பேத்கர் தான் அக்கறையா பாக்குறாரு. ஒரு தேர்ட் பார்ட்டின்னு ஒண்ணு இருந்தது. அசலான தேர்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி. உனக்கான விடுதலை பற்றி தான் நானே பேரன் சொல்லுவோம். அது முக்கால்வாசி பேர் NBCPCயா இருக்கணும். தோழருடைய கட்சி ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு தோழர் தகவல் சொன்னார். அந்த பக்கம் பல்லர் தெரு, அந்த பக்கம் தேவர் பகுதி, தோழருடைய கட்சி லிபரேஷன்.
மிகப்பெரிய வேலையெல்லாம் ராமநாத திசையில் பண்ண நிகழ்ச்சி, மிகப்பெரிய சாதி கலவரம் நடக்குது. தேவரில் இருந்து மக்கள் எல்லாம் கிளம்பி பல்லர் பகுதி அடிக்க போறாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன பாலம், மணிமரம் ஒரு சின்ன பாலம், பாலம் தான் தெரியும். இந்த பக்கம் ஒரு திண்டு கட்டியிருப்போம், எங்க திண்டு கட்டியிருப்போம், நடுவில் தான் மாட்டு வெட்டியிருக்கோம். பாலத்துக்கு முன்னாடி தேவர் ஜாதி சேர்ந்த சாதி வெறியர்கள் பல்லர் சாதி சேர்ந்த அடிக்கிறது கிளையும் போறாங்க. உணர்ச்சி பூர்வமான நிச்சயத்தை நினைச்சு பாருங்க. தேவர் ஜாதி இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்டோட பல்லர் பகுதி பாடல நிக்கிறார் கத்தியோடு பாடலா பாத்துக்கலாம். இது நடக்காமல், இது கிராமங்கள் தோறும், தெருக்கள் தோறும், குக்கிராமங்கள் தோறும் நடக்காமல் எப்படி சாதி ஒளி எப்படி வர்க்க புரிஷன் மீண்டும் மீண்டும் சாதி கலவரம் பண்ணிட்டு இருக்கிறதா? நான் இன்னொன்று உதாரணம் திரும்ப சிம்பிளா சொல்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த திருமாவளவன் ரொம்ப சிறப்பா சீரியஸா எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு உயிரை கொண்டு பேசுறாரு, போங்கிறாரு, போராட்டம் நடத்துறாரு. அவருக்கு பேரு சேரி புயல் தான். அவர் செந்தமடன் ஆக முடியுமா? அவரை சிம்பிளா சேரி புயல் சொல்றாங்க. அவர் செந்தமடன் ஆகவே முடியாது. உனக்கு வேணா போட்டுக்கலாம் மேதகு தலைவர், மேதகு தலைவர் ஆகவே முடியும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தலித் நீங்க இதைத்தான் எப்படி போராடுவான்? நான் நம்ம சிம்பிளா என்னுடைய தோற சொல்றேன், தலித்தா இடஒதுக்கீடு தனியார் மையத்தில் இடஒதுக்கீடு, வேற உண்மையில் செலுத்தப்படும் வன்கொடுமை எதிர்ப்பான போராட்டங்கள், சாதி எதிர்ப்பு வன்கொடுமைக்கு எதிரான போராட்டங்கள், இடஒதுக்கீடு, கூடுதல் சலுகைகள், தனியார் இடஒதுக்கீடு, இவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல எது பேசினாலும் என்பிசி பிசில இருந்து ஒரு ஆதரவு கொடுக்க சாத்தியமாக சாத்தியமாகும். அந்த செம்மரக்கடத்தில் தமிழர்களை வெட்டிவிட்டார்கள், நான் கிளம்பி போறேன், உள்ள போனார்கள் நீ தடுப்பேன். சேலத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, செம்மர கடத்த போறாங்க சொல்லி 26 பேர் சுட்ட பண்ணால் ஏரியில பாடி நடந்தது இல்லையா? அந்த கூட்டத்தை கண்டிச்சு சேலத்தில் ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அவருடைய சார் இயக்கம் நானே பேச கொடுத்தாங்க, நானும் போனேன். அத்தனை பேரும் தெளித்தார்களாம் மேடையில் சொல்லிட்டு. நீ தமிழர்கள் கொல்லப்பட்டாலும் போராட்டம் நடத்துற, செத்து போன தமிழர் சொல்ற, தமிழ் தேசிய உணர்வு கட்டமைக்கிறதுக்கு போடுற நீ. ஆனா ஏன் என்ன தலித்தா இருக்கீங்க அந்த கூட்டத்தில்? அத்தனை பேரும் தலித் பேசணும். ஒருத்தர் மட்டும் பதில் இருந்து ஒரு வேற ஒரு நான் தலித். அம்பேத்கர் அப்படியே சொந்த அதே மாதிரி சொந்த சாதியினுடைய மக்களுடைய சொந்த தலித் மக்களுடைய வேதனைகள் முழுங்கி போய் அவர்கள் விடுதலையோடு சேர்த்து வேற சொந்த மக்களும் யோசித்திருக்கிறார், யோசித்திருக்கிறார், யோசிக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பை தலையை தூக்கி வைக்கிறார். அவர் தேசங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு, தொழிலாளர் பத்தி பேச வேண்டியிருக்கு, பெண்களை பத்தி பேச வேண்டியிருக்கு, மதத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. அத்தனை மக்களுக்கு மாணவர்கள் அம்பேத்கர் இருந்தார். ஆனா அதிகாரத்திலே வண்டியில் தூக்கி பட்ட அம்பேத்கர் காந்தி மட்டும் தூக்கி போட்டா தூக்கி போட்டோம்னு சொல்லுவாங்க. மூன்றாம் அகிலத்தில் ஸ்டாலின் கலைத்தார், சர்வதேசிய பாட்டாளி கழகத்துக்கு வேட்டு வைத்தார், அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிவிட்டார், ஐக்கிய நாட்டு சபையில் சேர்ந்துவிட்டார், வீட்டோ பவரோடு கூடிய ஐக்கிய நாட்டு சபையில போய் சோவியத் கட்சியில் சேர்ந்துவிட்டார். இதெல்லாம் எந்த வகை நியாயம்? இது பாட்டாளி கழகத்தை சர்வதேச துரோகம். அவர்தான் உலக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்துக்கு பின்னடைவு. ஒரு புத்தகம் எடுத்துட்டு இருக்கிறார் சேலத்தில், 2-3 கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. பேஸ்புக்ல விவாதம் போது ஸ்டாலின் செய்தது ஒரு புரட்சிகர தவறு. உங்களுடைய ஆள மருத்துவத்தோடு கிளர்ச்சியை மாற்றி நீங்கள் புரட்சியை சாத்தி போடுறோம், ஜெயிக்கிறது இல்லையோ? புரியல. ஒரு உலகம் நடக்கும் போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வந்து தன் சொந்த நாட்டினுடைய சுரண்டு வர்க்கத்தை எதிர்த்து செய்யணுன்ற சில விதிகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு சோவியத்தை கொல்ல வரா, நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிளீஸ், உங்க நாட்டில் வந்து ஆள மருத்துவத்தோடு நீங்கள் போராடாதீர்கள்.
பிரிட்டிஷ் ஆதரிங்கன்னா ஒரு தடவை பேசிட்டு எதுக்கு சொல்றேன்னா, அம்பேத்கர் மேல நுணுக்கி 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 விமர்சனம் இருக்கிறீங்களே, ரங்கநாயகி, கமலா ரமேஷ், புனிதவதி, அவங்க இதுதான் வந்திருக்கேன், ரங்கநாயகி மட்டும் இருக்காங்க. சோ இவனால இவ்வளவு இருந்தாங்கல்ல, ஒரு தெளிவித்த ஸ்டாலின் மேல பதில் சொல்லுங்க. ஸ்டாலின் இருக்கிறார் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பின்னடைவுக்கு தோழர் ஜோசப் ஸ்டாலின் தான் காரணம். அவர் ஒரு தேசியவாதியாக மாறிவிட்டதான் காரணம்ன்றாரு. சர்வதேசி பாட்டைகளுக்கு ஒருவரை துண்டிட்டு தான் காரணம் சொல்றாரு. டிமிட்ரோ எடுத்த முடிவு தப்புன்றாரு. லெனின் சொன்னதற்கு ஏற்றுக்கு மாட்டிய தப்பா செஞ்சுட்டான் போட்டிருக்காரு. அந்த விமர்சனத்தை யாரும் பேசல, யாரும் பண்ணல. அம்பேத்கர் மட்டும் சிக்கிறார், ரெண்டாவது பெரியார் கூட சரி சிக்கிறார். அப்புறம் வேற போட்டு சொன்ன மாதிரி தமிழகத்துல பார்ப்பன சத்திரிய வைசிய சூத்திர இந்த பஞ்சாயத்து கிடையாது. பார்ப்பனை விட்டா வேற அத்தனை பேரும் சூத்திர தான். கானே எழுதிக்கலாம், ஆண்ட பரம்பரை பரம்பரை நாங்களா இருந்தோம் எழுதிக்கலாம் கிடையாது. அதெல்லாம் ஆண்ட பரம்பரை பாப்பா நான் தம்முன்னு இருக்கிறோம். இன்னைக்கு வரணும் அவங்க ஆண்ட பரம்பரை சொல்லியிருக்கானா, இன்னைக்கு வரணும் ஆண்டு இருந்த பரம்பரை ஈழத்திலையும் தமிழ்நாட்டிலும் பெண்ணான சாதிங்க எல்லா முக்கிய பொறுப்புகளும் அவன் தான் இருக்கான். அவன் என்னைக்கா சொல்லியிருக்கானா, சொன்னதே இல்லை. இவனுங்கதான் எழுதிட்டு இருக்கானுங்க. அந்த ஆண்ட பரம்பரை தான் இந்த மாமல்லபுரம் நாங்க இருந்தது, இந்த தஞ்சை பிரகதீஸ் இருக்கோம் நாங்க இருந்தது. புரியல, அது நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் அந்த சீமான் சொல்ற மாதிரி டெஸ்ட் எடுத்து ராஜராஜ சோழனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், என்ன பர்சன்டேஜ் இருக்கு, இதெல்லாம் தொடர்ந்து அபத்தமான சூழல் நோக்கி போயிட்டு இருக்கு. அம்பேத்கரை பொறுத்தவரை அவருடைய பணிகள் அளப்பறியுது. இடைசாரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இளையசாரிகளை கொண்டு சென்று அம்பேத்கரை நீங்கள் தர பார்க்க சொல்லாதீர்கள், உரைத்து பார்க்க சொல்லாதீர்கள். அம்பேத்கர் எல்லா மக்களுக்குமான மிக சிறந்த ஒரு தலைவராக விளங்கினார். நீங்கள் அரசியல் சாசனம் சட்டத்தை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கிற எவ்வளவு பஞ்சாயத்து நீங்க பாருங்க. ஆனா அது மார்க்ஸ் சொன்ன விஞ்ஞான சோசியலிசமா, அதுதான் ஒட்டுமொத்த இறுதி தீர்வானா, இல்ல அதை ஒத்துக்கிறதுக்கு நீ மறுக்க கூடாது. அம்பேத்கரை விசுவாசிக்க கூடாது. அம்பேத்கரை வளர்த்தெடுப்பது என்பது அம்பேத்கர் இந்த காலகட்டத்தில் இதை செய்தது சரியானது, அதற்கப்புறம் இதை செய்திருக்க வேண்டும். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, மாயாவதி ராம் இருக்காங்களே அதுவாலே, இவங்க எல்லாம் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து சோரம் போய்விட்டார்கள், ஓரம் போய்விட்டார்கள், அம்பேத்கரை குழி தோண்டி குறைத்து விட்டார்கள் நான் அப்படின்னு சொல்லுவேன். அவரால் இங்கு டாங்கு யெச்சூரி பிரகாஷ்கார இவரெல்லாம் கம்யூனிஸ்டத்தை நீக்க வைத்துவிட்டார்கள் செய்குத்தாக இப்படி கேட்க முடியாது இல்ல. அவனுக்கு எங்க தலையணும் யோசி, எங்க தவறும் யோசி, சுய விமர்சனம் பண்ணிக்கணும். தொடர் சுய விமர்சனம் பண்ணிட்டு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு வரதில்லை, கூட்டது இல்லை. திட்டவட்டமாக ஒண்ணு தொடர் மகிழ்ச்சி பேசும்போது சொன்னாங்க, ஒரு முதலாளித்துவ கம்பெனிகள் நிறுவனங்கள் 3 மாதம் 5 மாதம் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு முறை உட்காந்து திட்டம் இல்லாம ஆய்வு பண்றான், எங்க போலாம், என்ன பண்ணலாம், ஏ சேல்ஸ் கம்மி, இந்த மக்கள் எதை கொடுத்தா வாங்குவோம், என்ன பண்ணலாம், 5 ரூபாய் பேக்கெட் போடலாம், 10 ரூபாய் பேக்கெட் போடலாமா அப்படின்னு மிகப்பெரிய அனலைஸ் பண்ணி அதற்கு தனிய ஸ்டாரஸ் வச்சு திட்டம் போட்டு யோசிச்சு முடிவு பண்ணி கம்பெனி கூண்டோடு போயிட்டு வேற நாட்டுக்கு இந்த நாட்டில் போட்டா செட் ஆகாது, கம்பெனி மாத்துங்கிறான். ஆனால் இடதுசாரி இயக்கமும் இப்படியான வேலையை செய்கின்றனவா? விதிவிலக்காக ஒரு சில இயக்கம் செய்யலாம், தோழர்கள் பக்கத்தில் இருக்காரு பதில் சொல்லியிருப்பாரு. விதிவிலக்காக ஒரு சில இயக்கம் செய்து கொண்டிருக்கலாம், அத்தனை பேர் செய்யணுமே இல்லையா? முன்னாள் ஒரு தவறு படித்தேன், தோழர் நீங்க இந்த பிரீடத்தை வந்து நீங்க வரிசைகரமா கூட்டுறது இல்லை அப்படிங்கும்போது ஏன் அதுல செய்யணுமே நல்ல சடங்கா என்ன கேட்கிறார். கட்சியின் விதிகள் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ண முடியல. கட்சி ஒவ்வொன்றும் பாளையக்காரங்களா செயல்பட்டு இருக்காங்க. அதை போன மகிழ் சொன்னேன், என்ன சொல்ல சொன்னேன், நாளைக்கு நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாலும் இருக்கிற டாப் ஒன்னா திரட்டி இந்த தோழர் மிக்சர் சொன்னாங்கல்ல, போட்டு கேட்டு அரை கால அரை நிலப்பரத்துவம் முக்கா நிலப்பரத்துவம் சாப்பு முதலாளித்துவம் கரண்ட் முதலாளித்துவம் போட்டு பிக்ஸ் பண்ணி ஒரு புது டெர்மினாலஜி உருவாக்கி இதான் சொல்லலாம். யாராவது கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. அதான் இந்திய விவசாயிகள் யாருக்கு சொல்ல மாட்டோம், காலம் தீர்மானிக்கும் நடைமுறைகளை ஜெயித்து காட்டுவோம். மக்கள்கிட்ட போய் போய் மக்கள் எங்களை ஜெயித்த பின்பது எங்கள் கட்சி தான் பெரிய கட்சி வந்துட்டா நீங்களும் அந்த ட்ரக்கில் ஏறிக்கிறீங்க. இப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துருக்கணும். சொல்ல நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா, அந்த கட்சி அது இல்லைன்றாங்க, ஒரு நாள் உட்காந்து பேசுங்களே தேவையில்ல சொல்ல. நாம போயிட்டே சொல்ல தோல நம்ம ஜெயிச்சிட்டா அவங்க அட்டாச் பண்ணி ஏறிக்கலாம் தோழன்றான். ஏன் எத்தனை வருஷம் போவீங்களான் ஒரு கட்சி கிட்டத்தட்ட 30 வருஷமா கிட்டத்தட்ட 10 லட்சம் கார்டு அடிச்சிருக்கான் புக்கு போறேன். மாதம் தோறும் தோல்வி அந்த தோல்வி இந்த தோல்வி ஆமா தோத்துதான் போறார்.
அவர் வெற்றி பெறுவதை ஜெயிப்பதற்காக அந்த சமூகத்தில் அந்த சூழலில் என்பிசிபிசி மக்கள் மத்திய சுயமரியாதையை ஊற்றியவர், அந்த மக்களை பாட்டாளியை திரட்டியவர் யாராவது இருந்தார்களா? இந்தியா முழுக்க யாரும் இல்லைன்னு சொல்றாங்க, யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தார், இன்றைக்கு அந்த விடுதலை அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கணும். அவர் தான் பாப்பானுக்கு எதிராக சுயமரியாதைன்னு சொன்னார், உனக்கு தேவையா பயன் சொல்றாரு சொன்னார். நீ அவர்களை பத்தி கவலைப்படாதார், அவர் எந்த வர்ணத்தையும் இல்லாத பத்தி கவலைப்படாத. ஆனா நீ உள்ள ஒண்ணு வெற்றிருக்கான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. மன தர்மத்தில் மன தர்மத்தில் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், சூத்திரன் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அல்ல. இவனு மாத்திதான வரவேண்டும், எடுத்துங்க. எப்படி அவர்களை பனிஷ்மெண்ட் கொடுப்பான்? அவர்களே சொல்லிட்டா, வர்ணத்தில் சேராதன் சொல்லிட்டா, அவனை கூட்டம் தண்ணிக்கு முறைன்னு சொல்லுவான். என்ன சூத்திரனுக்காக கொடுக்கப்பட்ட முறைதான் மன தர்மத்தின் தண்டனை முறைகள். வீழ்த்துவதற்கு சுயமரியாதை உணரை ஊட்டி அந்த மக்களை ஒரு போர்ஸாக திரட்ட முடிந்தது பெரியாரின் வெற்றியா இல்லையா? கற்பி ஒன்று சேர் புரட்சி செவி அல்லது கிளர்ச்சி செவி அல்லது கல்லறி, இப்படி தலித் அம்பேத்கரை தவிர என்பிசிபிசி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? தன் சொந்தசாரி மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், கற்பி ஒன்று சேர் கல்லறி ஓட்டை உடை புரிஞ்சு கிடந்து போயிட்டு போட ரேன் பண்ண இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜனா சொன்ன மாதிரி புதிஸ்காக மனிதன் விழுந்தியங்களை உயர்ந்த எண்ணங்களை சகோதரத்துவன்ற சொல்லு ரொம்ப ரொம்ப சிறப்பான சொல்லு. அதெல்லாம் எதிர்த்து வரது கிடையாது. சனாதன தர்மத்துல சகோதரத்துவமே கிடையாது, அதுல கை கொடுக்க மாட்டாலும் பக்கத்திலே வர முடியாது. ஒவ்வொருவருக்கு எத்தனை ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க, எங்க பேருன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அங்கப்ப எப்படி சகோதரத்துவம் வரும்? அப்ப இதையெல்லாம் அம்பேத்கர் உணர்ந்து உள்வாங்கி இருக்கார். அதான் அந்த ஏக்கம் தான் அவருடைய சோசியலிஸ்ட் குறித்த அவர் நாடு எப்படி இருக்கணும், பொருள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி வாழணும், எப்படி இந்த விஷயங்கள் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி கவலைப்படுற அம்பேத்கர். நினைச்சு பாருங்க, எவ்வளவு அபாக்கியவதியாக அபாக்கியமான அம்பேத்கர் வந்திருக்கார். யூனிட்டி டைரி கரெக்டா கூறி ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு மனுஷன் வருத்தப்பட்டிருக்கான். தமிழ் சினிமாவில் சில கலாத பேருந்து தாத்தா பாட்டி தான் கவலைப்படுவாங்க. நாம தான் ஒன்னா உட்காந்து ஒரு குரூப் போட்டோ சில படம் வந்துச்சு இல்லை, அம்பேத்கர் நாங்கள் அனைவரோடும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கிறது. அவர் ஆழ்மனம் நீங்கி அவர் ஒருவருடைய ஆழ்மனம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களுடைய ஆழ்மனமும் ஆத்மாவும் இயங்கி இருக்கின்றது. என்ன தீர்வு கிடைத்தது? யார் தீர்வு வைத்தார்கள்? யார் உணவருந்த மறுத்த மக்களிடம் சென்று கற்பி ஒன்று சே அவனை உணவருந்து யார் கூப்பிட்டார்? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, ரொம்ப தேட வேண்டியது யாருமே கிடையாது. அம்பேத்கர் பின்னு காரணம் கிடையாது. இதுதான் இந்தியாவில் தமிழகத்தில் இந்தியாவில் இருப்பது மிக மோசமான சூழல். எனவே நண்பர்களே, ஒரு அசலான ஒரு பாட்டாளியர் கட்சி உருவாக வேண்டும் இந்தியாவின் சாதியை ஒழிப்பதற்கு, இந்தியாவின் வர்க்க பேதங்களை ஒழிப்பதற்கு. இது எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு முதலாளித்துவ கட்சியோ ஸ்டாலினோ இல்ல அன்புமணி உண்மையிலே வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு மாற்றத்தை கொடுத்தோ அல்லது வேறு யாராவது சில நபர்களோ வந்து ஏற்றத்தால் பெற்ற சமூகத்தை உருவாக்கி நம்புறீங்களா? ஒருவேளை ஜெயக்குமார் பண்ணிடுவாரா, ஓபிசிபிஎஸ் பண்ணிடுவாரா? அபரகாசனே முடியாது. அப்ப என்னன்னா, ஒரு அசலான பாட்டாளியர் கட்சி உருவாகணும். அந்த பாட்டாளியர் கட்சத்தின் மக்கள் பை விகிதாச்சாரப்படி என்பிசிபிசி நிறைய பேர் செங்கொடி குடிச்சு நிக்கணும். அவன் பின்னால் இயற்கை கம்பார்ட்மெண்ட் சேர்ந்துக்குவான். சூத்திரஜாதியை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பெருகி நிற்கின்ற பொழுது அந்த கட்சி ஒரு ரயில்வே இன்ஜினாக மாறி வருகிறது. தலித் கம்பார்ட்மெண்ட் கொச்சியா சொல்லு, தலித் கம்பார்ட்மெண்ட் தான். அப்ப என்ன ஈஸியா இணைஞ்சிக்குவான், என்ஜின் மூவ் ஆகும். பட் என்ஜினா இருக்க வேண்டாம். என்பிசிபிசி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் கூட உழைக்க மக்களை போய் அவனுடைய ஆண்ட சாதி பெருமை தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற வர்க்க வேறுபாடுகளை சொல்லி அவனுடைய சாதித்தவன் நான் எப்படி ஏமாத்துறான்னு சொல்லி அவனை போய் ஒன்னா தூக்கிட்டு வரணும்ன்றேன். ஒரு ரேஷன் கார்டும் ஏழை ஒரே கலர் தான் வா, உனக்கு சக்கரை இல்லை 2 கிலோ, எனக்கு 2 கிலோ தான் வா, இப்படிதான் கூப்பிடணும். ரெண்டு பேரும் இலவச அரிசி தான் போய் நிக்கிற வரிசை இல்ல, இலவச ரேசியில கட்ட ஓடி போய் நிக்கிறோம் இல்ல. வாடா அப்புறம் உனக்கு சாதி, இந்த நாம பேசணும், யாரும் பேசணும், தலித் பேச முடியுமா? பேசினா கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த காடு வெட்டு காடை வித்து கல்லு குடித்தாலும் கவுண்டன் பெருமை. யாரு பேசுனா அந்த நான் தலித் தோழர். நான் சில நேரத்தில் சில தோழர் வருத்தப்படுவார், சேரி பகுதிகளை நான் தலித் கம்யூனிஸ்ட் வராதின்னு சொல்லுவோம். நான் இப்ப சொல்றேன், எப்படி நீ கம்யூனிஸ்ட் சாரி நோக்கலையோ, நீ எந்த பிரிவு வந்தன்னு சொல்லு, என்ன பெரிய உனக்கு வைக்கும், எந்த பிரிவு வந்த அதுல வைக்கான். ஆனா என்னை மட்டும் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிடற தோழர், தலித் பகுதியில் வேலை செய்ய அம்பேத்கரை பற்றி வேலை செய்ய சொல்லி, நீ யார் சொல்ல பண்ணி?
எவ்வளவு பார்த்தாரு ஏழை கூலி தொழிலாளியே உன் கட்சியில சேர்த்திருக்க சேர்க்கலையா அப்படி போட்டு ஏரியா கட்சிக்கு எடுத்து அந்த பிரச்சாரம் வந்து அவனை தூக்கிட்டு வா. நாங்கெல்லாம் எப்பயுமே ரெடி, எங்களுக்கு எல்லாம் வந்து இழப்பதற்கு ஒரு பொண்ணு வெங்காயமே கிடையாது. அவன் உடைக்கிறது நாங்க ஓடு தான் இருக்குது. வீட்டுக்கு